ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது, நம்ம அன்பாக்சிங்ல ரொம்ப ரொம்ப ஹையஸ்டான ப்ரைஸில் தான் நாம் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வேற எதுவும் இல்லை, இந்த விவோ V20 SE ஃபோனை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறது நினைக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது இதுதான் VOV20 SE. ஸோ இதோட ப்ரைஸை வந்து நான் அமேசான் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதில் போய் வாங்கிக்கலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கடையிலே போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் குறைக்க முடியும் பேசியே. ஆனால் கடையில் அமேசானில் வாங்கினா நீங்கள் அதையோட ப்ரைஸ் தான் கொடுத்தாகணும். நாங்கள் கடையில் தான் வாங்கணும். ஸோ நீங்கள் கடையில் வாங்குறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ VOV20 பாஸ் தான் இது. பாருங்கள் இப்போ ஒரு மின்னுதல். ஏன்னா விவோனாலே செம டிசைன் கொடுப்பாங்க. இது வந்து நாங்கள் என்ன டிசைனில் வாங்கியிருக்கோன்னா கிராவிட்டி பிளாக்னு சொல்லிட்டு அந்த டிசைனில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பாஸ் திறக்க போகிறோம். வாவ். ஸோ உள்ள திறந்தாலே பாட்ஸுக்குள்ளே பாட்ஸாக இருக்குது. VOSE சொல்லிட்டு இங்கே ஒன்று ஒரு பிக்சர் பிக்சல் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா டிபிஏ கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃப்ளெக்சிபிளு. சரி, நம்ம ஓரமாக எடுத்து வச்சுப்போம். சிம் ஸ்லாட்டு இது பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய மேனுவல் கொடுத்துருக்காங்க உள்ளே. நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட ஃபோன் இருக்குங்க. நம்ம இது அப்புறம் பார்க்கலாம். இருங்க, உள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே அந்த ஷீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளோட பவர்ஃபுல்லான சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங். சும்மா அடித்து தள்ளலாம். 32 நிமிஷத்தில் 60% சார்ஜ் ஆகக்கூட சார்ஜர் தான் இது. நெக்ஸ்ட்டு அது கூட வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த சார்ஜர் எடுத்து போகிறதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபோனை பார்த்தீங்கன்னா உண்மையாலே சொல்லணும்னா வெயிட்லெஸ்ஸு, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு. பின்னாடி பாருங்களேன், சும்மா மின்னுது. ஃபோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஸ்பிளே சொல்லணும்னா டிஸ்பிளேவோட மொத்த இன்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் சொல்லலாம். அதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 ரெசல்யூஷன் × 2400 பிக்சல்ஸ் இருக்குங்க. இதுக்கு ஒரு ஃபோனில் இந்த டிஸ்பிளேயில் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளோனா 20:9. அவ்வளோ ரேஷியோ, ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஃபோனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் கம்மி தான். எவ்வளோ வெயிட் கம்மினா 171 கிராம் தான் இந்த ஃபோனோட மொத்த வெயிட்டு. வாட்ஸ்அப் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணோம், மற்ற எல்லாமே இன்பில்டாகவே இருக்குது. ஃபோனோட ஸ்பீடு சும்மா அழுதுங்க. இப்படி பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது ஃபோனு. சும்மா டக்கு 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 டக்குன்னு நீங்கள் எந்த ஆப் வேணால் போகலாம். சும்மா வேறு லெவல் வெறித்தனே சொல்லலாம். இவ்வளோ பார்த்துட்டோம், இனிமேட்டு வேறு என்ன, ஃபோனோட கெப்பாசிட்டியை பார்த்துட்டா முடிஞ்சு, வாங்க போகலாம். ஸோ ஃபோனோட ஸ்டோரேஜ் மொத்தமாக 128 GB. சும்மா எவ்வளோ வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். 8 GB ரேமுங்க இந்த ஃபோனுக்கு. 128 GB சொன்ன மாதிரி தான். ப்ராசஸர் பாருங்கள், 2 GHz ஸ்னாப் டயக்ராம் 665 ஆட்டோ கோர் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் ஃபங்க்ஷன் ஆகும். ரோம் வெர்ஷனில் பாருங்கள் ஃபன்டச் OS குளோபல். சும்மா அடித்து தரலாம், அதுதான் இந்த பேக்கு. ஸோ இப்போ சிம்மில் வந்து எத்தனை சிம் கொடுத்துருக்காங்கன்னா 3 சிம் ஸ்லாட்டு. ஒரு 2 சிம் ஸ்லாட்டு இது நம்ம இந்த சிம்மே நார்மல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சிம் ஸ்லாட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நானோ சிம்க்கு யூஸ் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. எல்லா ஃபோனுக்கும் சைடில் இருக்கும். ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி லைட்டை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆயிடுது. எடுக்கிறதே விவோ ஃபோனில் தான் எடுக்கிறேன். இதுவும் ஒரு விவோ ஃபோன் தான். ஸோ சிம் ஸ்லாட்டு எடுத்து பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோனு நார்மலும் 1 நானோ சிப்பும் போடலாம். 3 சிம்மு போடலாம். இதில் ஒரு மெமரி கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா 3 சிம்மு கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு சிம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து 3G 4G தான் சப்போர்ட் பண்ணும். 5G சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இது வந்து 4G மொபைல். ஸோ அதனால் 5G இது சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்லணுன்னா ஒரு 4 ஆயிரும். அதனால் வீடியோ அவ்வளோ பெருசாக போட முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற மாதிரி
எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட தமிழில் கூட பேசலாங்க. ஏன்னா சில ஃபோனில் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், நம்ம தமிழில் கூட பேசலாம். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு காமெடிக்கு பேசுகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹே கூகுள், வணக்கம், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? எனக்கு ஒரு ஜோக் சொல்லு. இது நல்லா இருக்கும். கண் டாக்டர் கிட்ட போன ஒருத்தனால ஒண்ணுமே வாசிக்க முடியல. அப்ப டாக்டர் சொன்னாரு, உனக்கு நிச்சயமா கண்ணாடி தேவைதான். அதுக்கு நோயாளி சொன்னான், இல்ல டாக்டர், எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் மொக்க காமெடி அடிக்கும். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு வராது, ஆனால் சிரிச்சு தான் ஆகணும். சரி வாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது இதில் இன்பில்டாகவே. நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, உங்களோட ஃபோன் ஐடி மட்டும் போட்டால் போதும், உங்களோட எல்லாமே ரீகவர் ஆகிட்டு டாப் டக்கராக வேலை செய்யுது இந்த ஃபோனு. ஸோ எங்கள் அண்ணா வந்து எதுவுமே இல்லை, இதில் வந்து கேம் சென்டர் கூட வச்சுருக்காங்க. கேம் சென்டர் போய் நீங்கள் எல்லா கேமும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கேமும் இதில் வந்து அப்ரூவல் ஆன கேம் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த இது ஏதாவது வைரஸ்ஸு அப்ளிகேஷன் ராங்காக்கிற கேமோ உங்களால் ஆடவே முடியாது. ரொம்ப ஈஸியாக நம்ம ஆடிக்கலாம், டாப் டக்கராக இருக்கும். எல்லாமே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்கும். சரி வாங்க, கேமராவை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கேமராக்குள்ளே போயிட்டோங்க. கேமராலேன்னு சொன்னோன்னே ஃப்ரண்ட் கேமரா, ஏன்னா செல்ஃபி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 MP கொடுக்குறாங்க சார். சும்மா வெறித்தனமாக செல்ஃபி எடுக்கலாம், அது நைட் மோடில் வேற லெவலில் இருக்குங்க. சரி இப்போ பேக் கேமராவுக்கு போவோம். ஸோ இப்போ பேக் கேமராவுக்கு தான் வந்துட்டு சும்மா மின்னுது இந்த இடமே, அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது இந்த இடமே. ஸோ ஏன்னா இந்த ஃபோன் இருக்கிறனால தான் சொல்லலாம். ஸோ பழனி படிக்கிற மாதிரி லைனாக கேமரா வச்சுருக்காங்க இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து வேறு லெவலில் கொடுக்கும் உங்களுக்கு. 48 MP கொடுக்குதுங்க ப்ரைமரி கேமரா கொடுக்குதுன்னா. மேக்ரோ வந்து 8 MP கொடுக்குது. அல்ட்ரா ஒயிட் பார்த்திங்கன்னா 2 MP கொடுக்குதுங்க. சும்மா ஃபோட்டோ அடித்து தரலாம். ஸோ இப்போ கேமராவை ஆன் பண்ணிப்போம். கேமரா பாருங்களேன், என்ன பிரைட்டாக இருக்குது, சரியான பிரைட்டுங்க கேமரா. ஃபோட்டோவில் பாருங்களேன், சரியான பிரைட்டு. இந்த பிளர் எஃபர்ட் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் போல். அதே ஆப்ஷன் கேட்குது, வாப்பா எங்க சரியான ஃபோட்டோங்க. இந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த ஃபோட்டோஸ்லாம். எவ்வளோ எந்த இது வரையும் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோட ரெசல்யூஷன் பாருங்கள், 4K கிட்ட 4K வரையும் எடுக்கலாம் இந்த வீடியோ ரெசல்யூஷனு. ஸோ 1080p தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அந்தளவுக்கு தேவையில்னு சொல்லிட்டு 1080p தான் வச்சுருக்கேன். நம்ம 4K வரையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜூம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் வேறு என்னென்னா இதில் எக்கச்சக்க சென்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆக்சிலோமீட்டர்னு ஒரு சென்சராக, அதுக்கப்புறம் ஆம்பிபியன் லைட் சென்சர் சொன்னால முன்ன லைட் அங்கே எதுவுமே இல்லை, இருட்டாச்சு, அதையும் பிரைட்டாக காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி காம்பஸ் இருக்குது, மேக்னோமீட்டர் அண்ட் ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது. எக்கச்சக்க சென்சர், சுற்றியும் சென்சர் தான் இருக்கும் போல், ஃபுல்லாக சென்சர் தான். இது வந்து மேல் லேயரில் வந்து என்னால் பில்டவுட் பண்ணிக்கிறாங்க, ஆம்லோடு அந்த டிஸ்பிளேயில் தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸும், அடியில் வந்து பிளாஸ்டிக்கால் மேக் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து சார்ஜ் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், GPS, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட டைப் வந்து என்ன டைப்னு கேட்டிங்கன்னா சி டைப் தான் இந்த ஃபோனோட சார்ஜர். ஏன்னா இப்போ வர எல்லா சார்ஜருமே சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்டு எஃப்எம் ரேடியோ. அதுக்கு எவ்வளோ வேகத்தில் சார்ஜ் ஆகுனா, இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ் எவ்வளோ நேரத்தில் வேகமாக சார்ஜ் ஆகுனா, வெறும் 30 நிமிஷத்தில் 62% சார்ஜ் ஆயிருமா, அவ்வளோ அவுட் புட் கொடுக்குமா பாருங்கள். 5 வோல்ட் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 9 வோல்ட்டு, அப்புறம் 11 வோல்ட். ஸோ எந்தளவுக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் இந்த ஹெட்டு. ஸோ அதனால தான் இது ஸ்பீடாக சார்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பர் கிளாஸ் பாருங்கள், இதுதான் அந்த டெம்பர் கிளாஸு. ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் இந்த எல்லா டெம்பர் கிளாஸும் கொடுக்குறது. ஆனால் என்ன ஆகுனா அழுக்கு தான் டக்குன்னு மஞ்சள் கலரில் ஒரு 4 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ டக்குன்னு மாறிடும். ஸோ இதை போட்டுட்டு இந்த மின்ற தங்கத்தை இதில் போடுவோம். போட்டாச்சு, இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இது வந்து இந்த கலர் மட்டும் மாறிச்சுனா தான் மாற்றி ஆகணும், எப்படி இருந்தாலும் மாற்றி தான் ஆவாங்க டெம்பரர்களை. இது
டெம்பர் கிளாஸ் வந்து இப்போ தான் போட்டோம், டெம்பர் கிளாஸ் இன்பில்ட்டாக கொடுக்கல. நம்ம வந்து ஒரு 200 ரேஞ்சுக்கு வாங்கிட்டாங்களே போதும், சூப்பராக டெம்பர் கிளாஸ் இருக்கும். ஸோ டெம்பர் கிளாஸ் போட்டால் முடிஞ்சு. ஸோ இதை ஒரு ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா காதில் போட்டாலே காது பிரிஞ்சிடும் போல் அந்தளவுக்கு சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பீட்டும் கிளியராக கேட்குது இதோட சவுண்டு. ஸோ இதை மறக்காமல் இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க, ஏன்னா பெஸ்ட்டு ஃபோனுன்னே சொல்லலாம். சரி வாங்க. சரி நம்பருக்கு வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் பெல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.